புத்துயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். சிகரம் தொட்ட மனிதர்களை சந்தித்து நாம் சிகரம் தொடணும் அப்படின்ற அந்த முயற்சி ரொம்பவும் சிறப்பாக போயிட்டு இருக்குங்க. லைஃப்ல வந்து முயற்சியும் அவசியம், பயிற்சியும் அவசியம். இந்த ரெண்டுத்துக்கும் துணைக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கக்கூடிய நபர் நமக்கு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல வேற எதுவுமே தேவையில்லை. நம்ம எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போய்கிட்டே இருக்கலாம். அப்படி வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய பசங்களை தேடி நம்ம போகணும்னு அவசியமே கிடையாது. நல்லா கொஞ்சம் கண்ணை விரிச்சு காதை விரிச்சு அகலமா நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளை சுத்தியே அப்படி இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சில ரத்தினங்களை எல்லாம் தேர்ந்து எடுத்துட்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்க முன்ன அறிமுகப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் இங்கே வந்திருக்காரு. இவரை வந்து எந்த பக்கத்திலிருந்து வேணாலும் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா துறைகள்லையுமே தன்னுடைய காலை பதிச்சுட்டு இருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட துறைகளை நோக்கி அவருடைய பயணமும் இருந்துட்டு இருக்கு. பட் எல்லாத்துலேயுமே கிரியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை புள்ளியாக வச்சு அந்த புள்ளியிலிருந்து இவருடைய அந்த வரைபடம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அது ரொம்ப அழகாக ஒரு சிறகை போல வளர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லைஃப் கோச் அப்படின்ற ஒரு மெயினான பார்ட்ல வந்து இவர் பணி செஞ்சுட்டு இருக்காரு. நிறைய பேருடைய லைஃபுக்கு தேவையான விஷயம் அதுதான். ஒரு லைஃப் கோச் இருந்துட்டாங்கன்னா போதும், எப்படி வேணாலும் எதை வேணாலும் கடந்து நம்ம வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு லைஃப் கோச்சை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லைஃப் கோச் அஜய்குமார் பெரியசாமி அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ புக் எழுதியிருக்கீங்க, ரைட்டர் வேற, நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் வேற, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அவார்ட் வின்னர் வேற, இது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருடைய லைஃபுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கோச்சாக இருந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேரோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முன்னுதாரமாக இருந்துட்டு இருக்கீங்க. இது எல்லாவற்றிற்கும் மேலே எங்கா இருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். ஸோ எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்டடாக இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க. அதுக்கு ஒரு ஆரம்பம் வேணும் இல்லையா? ஸோ உங்களுடைய ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கணும். நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம் சார். என்னோட ஊர் வந்து தருமபுரி மேம். தருமபுரி தான் பிறந்து வளர்ந்த எல்லாமே தருமபுரி தான். ஆனால் அதுக்கப்புறமே நான் படித்த எல்லாமே நான் திண்டுக்கல் போய் படித்தேன். ஸோ தருமபுரியில் போனால் நான் ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப நான் படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. பட் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கூட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் எப்போ எனக்கு வெரி இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கட்டுரை போட்டி, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் என்னோட பேர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்ன கேட்க விட மாட்டாங்க, அவங்க பேர் இருக்கும். ஆனால் என்னென்னா படிக்கிறது ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக தான் நான் வந்து படிச்சிருந்தேன். ஸோ அப்போ என்னென்னா எனக்கு அந்த சின்ன ஸ்கூல் டேஸ்லேருந்து என்னென்னா எனக்கு படிக்கிறத விடவும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதாவது கொஞ்சம் கிரியேட்டிவாக நம்ம எதாவது பண்ணணும், ஸோ லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் வந்து கிரியேட்டிவாக சாதிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் அப்போதான் இன்ட்ரெஸ்ட் இருந்து இருந்தது. ஸோ டென்த்து முடித்த உடனே என்னன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னா டென்த்து 310 மார்க் எடுத்தேன். ஆனால் என்னோட அப்பா வந்து என்ன ரொம்ப வருத்தத்தோடு கொண்டு திண்டுக்கல்ல இருக்கிற ஆர்விஎஸ் பாலிடெக்னிக் கூட சேர்த்திருக்காரு. ஸோ திண்டுக்கல் ஆர்விஎஸ் பாலிடெக்னிக் தான் நான் வந்து டிப்ளமோ படித்தேன் நான். ஸோ என்னன்னா எனக்கு வந்து ப்ளஸ் ஒன் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி போனேன். ஸோ ப்ளஸ் ஒன்ல என்னன்னா இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் எவ்வளோ வராது. ஸோ இந்த ஈக்குவேஷன் டெரிவேஷன் ரொம்ப சிரமமாக இருந்ததுனால அதெல்லாம் வந்து வரலை அப்படிங்கிறதுனால டிப்ளமோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் டிப்ளமோ போய் படித்தேன். அங்கே பார்த்தா ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தா 10 சிலபஸ் கொடுத்தாங்க. அதில் மேக்ஸ் ஒன் மேக்ஸ் ஒன் ரெண்டு இருந்தது. ஸோ மேக்ஸ் வந்து நம்மளுக்கு வரவே வராதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து இங்கே டிப்ளமோ வந்து சேர்ந்துருக்கோம். பட் டிப்ளமோ வந்து மேக்ஸ் வந்து ரெண்டு இருக்குது, பயங்கர டஃப். சரி அங்கேருந்து தப்பிச்சு வேறு இடத்துக்கு ஓட முடியாது. ஸோ அங்கே வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால் மேக்ஸ் என்னென்னா செகண்ட் இயர் தேர்ட் இயரில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஃபஸ்ட் இயரில் மேக்ஸ் ஒன் நான் பாஸ் பண்ணேன். மேக்ஸ் டூ மட்டும் அரியஸ் பேப்பராக வந்துட்டே இருந்தது. அது செகண்ட் இயர் தேர்ட் இயரில் நான் கரண்ட் பேப்பர்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்தாலும் கூட அந்த ஃபஸ்ட் இயரில் இருந்த அந்த மேக்ஸ் டூ அரியஸ் மட்டும் விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி முதல் சம்மந்தம் வந்துகிட்டே இருக்கு. ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணவே முடியல. ஸோ ஃபைனல் இயர் முடிச்சு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கேட்குறாரு என்ன பண்ணேன், எப்படி எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுதிருக்கேன்னு சொல்கிறேன். இல்லை இல்லை எனக்கு தெரியும் பட்டது அந்த மேக்ஸ் டூ எப்படி எழுதிருக்கேன்னு கேட்குறாரு. இல்லை மேக்ஸ் டூ வந்து எனக்கு பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ நான் எழுதிட்டே நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், அதனால் எனக்கு அந்த எழுத போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது வந்து புதன்கிழமை நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் அப்பா கேட்குறாரு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது என்ன பாஸ் பண்ண முடியல, நான் எழுதி மட்டும் என்ன பண்ண போகிறேன், நான் எழுத போகிறதில்ல. ஸோ அந்த ஏஜுக்குரிய ஒரு எதிர்கொள்ள எப்போ அந்த எக்ஸாம்னு கேட்குறாரு. நான் சாட்டர்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ என்னை ஒரு செகண்ட் ஊற்று பார்க்குறாரு, அவர் கண்ணில் தண்ணி வருது, பேசாமல் ரூமுக்குள்ளே போயிடுறாரு, எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இதை பார்த்துருந்தேன். என்னோட அம்மா வந்து பக்கத்தில் வராங்க, பக்கத்தில் வந்து எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னென்னா 1972 எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ நீ வந்து 1975 தான் நீ பிறந்த. நாங்கள் இப்போ ஒரு கிராமத்தில் இருந்தோம், தருமபுரி பக்கத்தில் சின்ன கிராமத்தில் இருந்தோம். உங்கள் அப்பாப்பும் வந்து ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ உனக்கு தெரியும் இப்போவே வந்து டவுன்லேயோ இல்லை சிட்டிலேயோ இப்போவே வந்து ஒரு வருஷம் குழந்தைனாலும் எவ்வளோ பேசுவாங்கன்னு. ஆனால் அப்போ வந்து 3 இயர்ஸாக எங்களுக்கு குழந்தைலான் போது ஊரில் அவ்வளோ பேசுவாங்க. உங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கல நீ வேறு வேறு எல்லாம் வேலை பார்க்கலாம், சாரி வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமேலு நீ வந்து பிறந்த. ஸோ ஹாஸ்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்கள் அப்பா வந்து உன்னை என்னையும் பார்க்கறதுக்கு வரும்போது ஒரு ஒரு மணி நேரம் அழுதார் உன்னை நினச்சி. ஏன்னா இந்த 3 வருஷம் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம், இதுக்கெல்லாம் வடிகாலாக நீ வந்து பிறந்த, ஒரு ஆம்பளை பையனாக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் ஒரு மணி நேரம் அழுதார். அதுக்கப்புறமேலு உன்னை நினச்சி இன்றைக்கி தான் அழுவுறதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஸோ கண்ணீரில் வந்து மூணு வகை இருக்குது. ஸோ சந்தோஷத்தினால வருது, இல்லை வருத்தத்தினால துக்கத்தினால வருது, மூணாவது என்னென்னா யாராவது நம்மளை நினச்சி அவமானத்தினால வருது. ஸோ உங்களோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டுங்கிறது அதுதான். ஸோ நம்ம நினச்சி யாராவது ஒருத்தங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க அவமானத்தினால் அழுகுறாங்க அப்படின்னா தாங்கிக்க முடியாது. ஸோ அதுதான் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட். ஸோ அங்கேருந்து மறுபடியும் பேக்லாம் எடுத்துகிட்டு அப்போ தான் வர உடனே பேக்லாம் எடுத்து மறுபடியும் திண்டுக்கல் பிரயாணப்பட்டாச்சு. திண்டுக்கல்ல போய் அங்கே என்னோட கோபாலகிருஷ்ணன் சார் ஒருத்தர் எனக்கு கைட் பண்ணார். ஒரு ரெண்டு நாள் அவர்கிட்ட தங்கி கம்ப்ளீட்டாக வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் தங்கி அந்த ரெண்டு நாள் ஃபுல்லாக மேக்ஸ் தான் வேறு. அப்போ நான் தூங்கினா எந்திரிச்சினா ஒரு மென்டார்கிட்ட நம்மளை ஒப்படைச்சா எவ்வளோ பெரிய சக்ஸஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு உணர்த்தின இன்சிடென்ட் அதுதான். ஸோ சாட்டர்டே நான் எக்ஸாமுக்கு நான் போகிறேன், எக்ஸாம் முடிச்சு வந்தாச்சு. அப்புறம் அரியர்ஸ் பேப்பருக்காக எல்லாருமே ரிசல்ட்டை வெயிட் பண்ணுறாங்க. கரண்ட் பேப்பர்ஸ் எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணணும் தெரியும் இல்லையா. பட் அந்த மேக்ஸ் டூக்கு மட்டும் அப்பாவோட கண்ணீர் இருக்குது, கோபாலகிருஷ்ணன் சார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதில் எவ்வளோ மார்க் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 94 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அது வரைக்கும் என்னன்னா 2, 3, 6, 8 எடுத்துட்டு இருந்த ஒரு பையன் வந்து 94 மார்க்ஸ் பார்த்தோன்னே 94. இன்னுமே நான் எல்லா எங்கே நான் கார்பரேட்ஸுக்கோ இல்லை காலேஜுக்கோ ஸ்கூல்ஸ்க்கோ நான் பேச போனாலும் அந்த மார்க் ஷீட்ஸ் எல்லாம் இன்னும் நான் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் காட்டு வாங்கிட்டலாம். ஸோ இப்போ என்னென்னா ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டுங்கிறது அதுதான். ஸோ நான் அங்கேருந்து தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளால் வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி கன்சியூவ் பண்ணி அதை கரெக்டாக நம்ம கேப்சர் பண்ணோம்னா எவ்வளோ பெரிய சக்ஸஸ் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு உணர்த்தின இன்சிடென்ட் அதுதான். சூப்பர் சார். ஸோ அப்பா அம்மாவுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்கி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் நீங்களே பறந்துருக்கீங்க. ஸோ அங்கேருந்துமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் அப்பாவுடைய கண்ணீரை பார்த்துட்டு அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இன்ஸ்பயர் ஆகக்கூடிய இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். படப்படப்படன்னு பேசுறீங்க, பறவை மாதிரியே பேசுறீங்க, இதே மாதிரியே நீங்க ஒரு ஏர்லி பேர்ட் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ காலையில அப்படின்றது விடியல் அப்படின்றது நிறைய பேருக்கு 8 மணிக்கு மேலதான், ஒரு சிலருக்கு 10 மணிக்கு மேலன்னு வச்சுக்கோங்க. பட் நீங்க அதிகாலை எழுந்திருச்சு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கக்கூடியவர்னு கேள்விப்பட்டேன். இந்த பழக்கம் யார்கிட்ட இருந்து எப்படி? ஆக்சுவலி வந்து சின்ன வயசுல இருந்து அப்பாவோட பழக்கம் தான் மேம் இது. ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து சண்டேஸ் ஆனா கூட ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நீ என்ன வேலை சரியா இல்லையோ, வேலை உனக்கு இருக்க இல்லையோ, ஆனா காலையில நீ கண்டிப்பா 5:30 எந்திரிச்சணும். ஸோ அப்படிதான் அப்பா பழக்கப்படுத்திட்டே இருந்தார். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வரும்போது படிக்கும்போது ஹாஸ்டல்ல அந்த பழக்கம் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. ஸோ என்னோட ரூம்ல ஒரு 8 பேர் இருக்கும் அப்படின்னா எல்லாம் திட்டு இருப்பாங்க, இவன் தூங்காம நம்மளையும் சேர்த்து ராவடி பண்ணிருக்காங்க. ஸோ அங்கிருந்து தொடர்ந்து வந்த பழக்கம் என்னாச்சுன்னா இன்னைக்கும் அதே பழக்கம் தான். ஸோ மார்னிங் ஒரு 4:30 நான் யூஸ்வாக எழுந்திருச்சிருவேன், ரெடி ஆகிட்டு 5:30 ஆஃபீஸ் போயிடுவேன். ஆக்சுவலி என்ன மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து என்னோட ஒய்ஃப் ஷாம்லா காந்திமணி, அவங்க வந்து ஆத்தர் பண்ணேன்னு சொன்னார்ல, அந்த புக்கு வந்து கோத்தரா இருந்திருக்காங்க, அவங்க நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். கேட்பாங்க ரெகுலராக நான் கல்யாணம் ஆன போறோம், அதுக்கு முன்னாடி அதே தான் பழக்கம், இன்னும் 5:30 நான் ஆஃபீஸில் இருப்பேன். 5:30 என்னோட ஆஃபீஸ் டோர்ஸ் ஓப்பன் ஆகிடும். என்ன ரீசன்னா அந்த கிரியேட்டிவ் ஃபீல்டு நான் ஆரம்பத்திலிருந்து வந்ததுனால என்னன்னா அந்த 5:30 மார்னிங் அப் டு 10 வரைக்கும் எந்த ஃபோன் கால்ஸும் பெருசாக இருக்காது, பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அது வந்து ரொம்ப ப்ரீசியஸான ஹவர்ஸாக இருக்கும் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அந்த டைம் எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு 25 ஆகவே அந்த ஆஃபீஸ் கோயிங் டைம் வந்து மார்னிங் 5:30. இன்னொன்று வந்து அந்த 5:30 அந்த டைமில் தான் அந்த நேச்சருடைய அழகை நம்ம பார்க்க முடியும். நேச்சர் வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதை பார்க்க முடியும். ஒரு ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் அதையும் ரசிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு விஷயம் லைஃப்பில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளிக், அதாவது நான் கண் மூலமாக நீங்கள் எடுத்த ஃபர்ஸ்ட் கிளிக் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேம் ஆக்சுவலி என்ன, தருமபுரி பதில் ஏரியூர்னு ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. ஸோ நான் நார்மலாக ஷூட் பண்ண போவேன், ஆக்சுவலாக ஒரு நார்மல் ஷூட் தான் எப்பவுமே. அது வரைக்கும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் நான் பண்ணதே இல்லை. ஸோ அங்கே போகும்போது ஒரு அந்த லேடியோட வயசு வந்து 104 வயசு, அதுக்கு தான் எனக்கு நெக்ஸ்ட் வாட் கிடைச்சி. 104 வயசு அந்த பாட்டி அம்மாவுக்கு, அவங்கள நான் ஷூட் பண்ணேன், அதுதான் எனக்கு வாட் கிடச்சிது. அவங்க வந்து சுருட்டு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பாண்டிமாவை கூப்பிட்டா அவங்களை திரும்பி பார்க்குறாங்க, அவங்களுக்கு காது நல்லா கேட்குது, கண்ணு நல்லா தெரியுது அந்த ஏஜ்லேயும் கூட. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளிக், நான் கிளிக் பண்ண ஃபஸ்ட் கிளிக் அதுதான். ஸோ அதுலேருந்து என்ன கொஞ்சம் அதுக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ் ஃபஸ்ட் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி கிடச்சோன்னே. அப்புறம் என்னச்சுன்னா அது கொஞ்சம் ஏன்னா அது ப்ரொஃபஷனலாக எடுக்கணும்னு யோசிக்கவே இல்லை. அது என்னென்ன நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். ஸோ ஃப்ரீ டைமில் சாட்டர்டே சண்டேஸில் ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அது போகும்போது கேமரா எடுத்துகிட்டு வெளியில் போகிறது வரது அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னச்சுனா அதுக்கு கொஞ்சம் அங்கீகாரம் கிடைக்காது, எப்பவுமே நம்மளாம் மனிதர்கள் தானே, அங்கீகாரம் நம்மளுக்கு ஏதாவது விஷயத்து கிடைக்குதுன்னு போது கண்டிப்பாக அதுக்கு நம்ம கொஞ்சம் அடாப்ட் பண்ணி யோசிப்போம் இல்லையா. ஸோ அப்புறம் அதில் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தருமபுரி பற்றி ஒரு புத்தகம் ஒன்று, காஃபி டேபிள் புக் ஒன்று ரிலீஸ் பண்ணோம். தருமபுரி மாவட்ட எஸ்பியாக வந்து அப்போ வந்து லோகநாதன் சார் இருந்தார், இப்போ திருச்சியில் இருக்கார், அவர்கிட்ட போய் நாங்கள் அப்ரோச் பண்ணோம், ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணார், நல்ல ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணலான்னாரு. ஒரு 6 மாதம் அவர் எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணார், கவர்மெண்ட் சேர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. தருமபுரி பற்றி டெக்ஸ்ட் ஓரியன்டான புக்ஸே நிறைய இருக்குது அப்படிங்கிறது, ஃபோட்டோகிராஃபி ஓரியன்டாக ஒரு புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டூரிசம் பிளேசஸ், அங்கே இருக்கிற கோயில்கள், அங்கே இருக்க மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அங்கே இருக்க தொழில்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காஃபி டேபிள் புக்காக நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணோம். எனக்கு நல்ல என்னோட கெரியரில் பேர் வாங்கி கொடுத்த புத்தகம் அது. எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் அந்த ஒரு காப்பி வந்து ஃப்ரீயாக அனுப்பிச்சார், சார் தான் ஸ்டெப் எடுத்து அனுப்பிச்சார். அப்போது காவல் கண்காணிப்பாளர் இருந்தாருன்னு சொன்னாலே அவர் தான் ஸ்டெப் எடுத்தார். என்னோட கெரியரில் அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுத்தது. இன்றைக்கும் வந்து ஐடென்டிட்டிக்கு தருமபுரி அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த புத்தகத்தையும் சொல்லுவாங்க. சூப்பர். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா எந்த துறையில்? ஆக்சுவலி நான் பாலிடிக் முடிச்சேன், நான் வேலைக்கு வந்துட்டேன் மேம். என்னன்னா நான் ஆக்சுவலி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு சென்னையில் தான் வேலைக்கு வந்தேன். முகப்பேரில் தான் வந்து வேலை செஞ்சேன். நான் முகப்பேரில் ஒரு சின்ன
கம்பெனியில் நான் டிப்ளமோ மெக்கானிக் இன்ஜினியர் முடிச்சிட்டேன் இல்லையா, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸ் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு, டிப்ளமோ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இங்கே வந்து முகப்பேரில் வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசராக ஒரு 2 இயர்ஸ் நான் இங்கே தான் வேலை செஞ்சேன் சென்னையில். சென்னையில் வந்ததுக்கு அப்புறமேல ஓகே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி வயசு ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ அடுத்த ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஒரு கனவு இருக்குல்ல, அதை அடையணும் அப்படின்னு தருமபுரி போயாச்சு. ஸோ தருமபுரி போனதுக்கு வந்து தருமபுரியில்னா ஒரு ஏஜென்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி மாதிரி ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதை தான் கொஞ்சமாக ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். ஸோ ஜி3 டிசைன்ஸ் ஒன் அப்படிங்கிற நேமில் தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு வந்து என்னன்னா 2008 வரைக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ ஒரு 2 இயர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிங் இருந்தது பிஸ்னஸில். எல்லாருமே சொல்கிற மாதிரி நான் இப்போ வர வளர்ந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினர் தான் சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களோட விடாமுயற்சியோடு நீங்கள் இருக்கீங்களோ அந்த சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த 2 இயர்ஸ் பயங்கர ஸ்ட்ரகிங் எனக்கு. ஸோ என்னோட ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க, ஈவன் அப்போ கல்யாணம் ஆகிட்டு இருந்தது. ஆனாலும் கூட என்ன அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து பெரிய அளவில் எனக்கு ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி ஒரு அடையாளமே கிடைக்கல ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் 2008 ஒரு நேஷனல் அவார்ட் வாங்கணும் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த கிரியேட்டிவ் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு பெண் சிசு கொலை வந்து நிறைய இருக்கிற மாவட்டங்களில் தருமபுரி உணர்ந்தது. ஸோ அப்போ தருமபுரி வந்து நம்ம கலந்துக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக நம்மளை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கான இடம், இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பெரிய அளவில் நான் யோசித்தேன் நான். அதனால் அதுக்காக ஒரு ஆட் ஒன்று பண்ணோம். ஸோ அந்த ஆடுக்கு வந்து நேஷனல் லெவலில் வந்து எங்களுக்கு வந்து அவார்ட் கிடைச்சது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அங்கீகாரம். என்ன மாதிரி ஆட் மேம்? அது என்ன நாங்கள் பிளான் ஆட் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா ரெண்டு முட்டை மாதிரி இருக்கும். ஸோ அந்த முட்டை லைட்டாக உடஞ்ச மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு முட்டையில் வந்து இந்திரா காந்தி இருப்பாங்க, இன்னொரு முட்டையில் வந்து அன்னை தெரசா இருப்பாங்க. அதனோட டிசைன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல நாங்கள் பண்ணியிருப்போம், ஏன்னா ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறனால. ரைட் சைடு வந்து ஒரு முட்டையோட கரு வந்து உடஞ்ச மாதிரி போட்டு அதில் ஒரு ஃபியூஷனாக வந்து ஒரு குழந்தையோட ஒரு கேர்ள் பேபியோட படத்தை வந்து அதில் டெல் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ என்னன்னா இந்த மாதிரி சாதிச்சிருக்க வேண்டிய ஏதோ ஒரு குழந்தை நீங்கள் கருவிலே கொண்டுட்டீங்க அப்படிங்கிறது அதோட கான்செப்டாக நாங்கள் வந்து வச்சிருந்தோம். ஸோ அந்த கான்செப்ட் ஏன்னா ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறனால அதுக்கு 2008 நேஷனல் அவார்ட் கிடைச்சது. ஸோ அப்போ நிறைய பத்திரிகைகள் முன்னிலையிலேருந்து விசுவிகடன் கும்பகம் இந்த மாதிரி நிறைய பத்திரிகைலேருந்து வந்து என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ தான் வந்து எவனோ ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வாட்ச் பண்ணது அப்போ தான். ஸோ அப்போலேருந்து கொஞ்சம் ஸோ அப்போவே நீங்கள் உங்களையும் சரி உதயகுமார் நீ வந்து சரியாக தான் போயிட்டுருக்க, உன் பாதை எல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஓகே சார். இது எல்லாமே திருப்தி தரக்கூடியது, ஆத்மார்த்தமான ஒரு வேலை எல்லாமே ஓகே. பட் ஃபினான்ஷியல் லெவலுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாண்ட்பை ஆகணும். இதில் போகிறோம், அதில் போகிறோம், இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஓகே, பட் எப்போ நம்ம ஸ்டெடி பண்ணுவோம், எப்போ நம்ம வந்து அடுத்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நம்ம எப்போ வந்து சேமிப்போம் அப்படின்ற ஒரு தருணம், அந்த ஒரு பொறுப்பை உணர்த்தினது யாரு, அதுக்காக நீங்கள் எடுத்த ஸ்டெப் என்ன? அந்த பொறுப்பு உணர்த்தினது என்னோட பெரிய குழந்தை. ஸோ அவங்க பேர் வந்து அக்ஷிதா அஜய்குமார். ஸோ அந்த பேபி பிறக்கும் போது தான் பெண் குழந்தை. ஸோ அப்படின் நாங்கள் விரும்பினது என்னோட நானும் என்னோட ஒய்ஃபும் என்னன்னா பெண் குழந்தை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தான் விரும்பினோம். ஸோ என்னோட குடும்பத்துலேருந்து பெரும்பாலும் ஆண்வாரிசையிலே நான் வந்துட்டு இருந்தனால. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ஓகே இதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் தண்ணி இனிமேல் வந்து ஏர்னிங்ஸ் கொஞ்சமாக இருக்கணும் ஸோ வீட்டு ஃபேமிலிக்கு. ஸோ இப்போ என்ன ஃபேமிலிக்கு மினிமம் ஒரு 50,000 ஒரு 1 lakh நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதை மேனேஜ் பண்ணிட்டாங்க, நம்ம எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்கல. ஸோ எல்லா ஃபேமிலியிலுமே அதுதான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து தான் இந்த G3 டிசைன்ஸோ நான் சொல்லப்படுறேன். இந்த கம்பெனி இருக்குல்ல இது வந்து கொஞ்சம் நாங்கள் அப்கிரேட் பண்ணோம். ஸோ இப்போ ரெகுலர் மார்க்கெட்டிங் ஸ்டைலெல்லாம் மாறி அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தா இந்த சோஷியல் மீடியாலாம் உள்ள வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஸோ அப்போ என்னன்னா நாங்கள் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்குள்ளே உள்ள நுழைய ஆரம்பித்தோம். ஸோ ரெகுலர் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்லேருந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்குள்ளே போக ஆரம்பித்தோம். ஸோ அப்போ நிறைய கம்பெனிஸ் யூடியூப் சேனல்ஸ் இவங்களாம் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எப்படி எங்களை டெவலப் பண்ணிக்கிறது, பர்சனல் பிராண்டிங் பற்றி நீங்கள் நிறைய பேசுகிறீங்களா, எப்படி எங்களை நாங்கள் பிராண்ட் பண்ணிக்கிறது, ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல லோகோ ஒன்று வேணும். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய முன்னணி யூடியூப் சேனல்ஸ்க்கு நாங்கள் இப்போ கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அங்கேருந்து தான் அந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே நாங்கள் உள்ள என்ட்ரு ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ன அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எங்களை நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. சூப்பர் சார், சூப்பர். ஸோ இதுக்கு அடுத்து இந்த லைஃப் கோச் அப்படின்ற வார்த்தையே வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? மேம் இது ஒரு 3 இயர்ஸ் பேக். ஸோ என்ன அப்படின்னா நான் நிறைய பேசுவேன். ஸோ என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ப்ராப்ளம்ஸ் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 15 இயர்ஸ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப கீ லெவல் வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ நேஷனல் லெவல் வரைக்கும் வாங்கியாச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது கூட இருக்கிற ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஏதோ ஒரு தோல்வியில் இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க, பரவாயில்லடா அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது, சரி ஓகே அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறமேல என்னோட ஒய்ஃப் தான் என்ன இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னா மானிட்டரியாக இல்லாமல் பட் நீங்கள் பணமாக ஹெல்ப் பண்ணிங்கன்னா கூட வந்து ஒரு கட்டத்தில் செலவாயிடுச்சு அப்படின்னா அது போயிட்டே இருக்கும். பட் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒருத்தங்க நீங்கள் ரெக்கவர் பண்ணி விடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ என்னென்னா அந்த லைஃப் கோச் அப்படிங்கிறது இன்னும் ஸ்டடி பண்ணலாம் நிறையா. எனக்கு என்னென்ன ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு நான் உங்களை ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க மாதிரி அதில் முழு ஈடுபாட்டோட முழு சின்சியரிட்டியோட செய்யணும். ஸோ எடுத்தமாக கௌத்தமான விஷயத்தை அதோட முடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் லைஃப் கோச்சிங் பிளான் பண்ணுறது 6 மந்த்ஸ் அதுக்கு கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணுவோம் ரெண்டு பேருமே. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ் என்னோட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஒரு 6 மந்த்ஸ் அதுக்காக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமே
தான் லைஃப் கோச் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன். இது எப்படி சார் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு, அதனுடைய ஃபீட்பேக் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? மேம் அது எப்படின்னா, ஆக்சுவலி நம்ம இப்போ எனக்கு வர கால்ஸ் எப்படி வரும்னா, இந்த கொரோனா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா பீரியட்ல என்ன, அதுக்கு முன்னாடி காலேஜஸ் ஸ்கூல்ஸ் கார்பரேட் ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் நாங்கள் நேரில் பேசிட்டு இருப்போம். ஒரு ஒன் ஹவர் டூர்ஸ் கிளாஸஸ்லாம் எடுத்துருப்போம். ஸோ மோட்டிவேஷன், லீடர்ஷிப் இது எல்லாமே எடுத்துருப்போம். இந்த கொரோனா பீரியட்ல எல்லாமே வந்து லாக்டவுனில் வந்து பிஸ்னஸ் வந்து டல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு மட்டும் மல்டிபிள் ஆயிடுச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, எல்லாமே நிறைய ஃபோன் கால்ஸ் மூலயமா வர ஆரம்பிச்சாங்க. வாட்ஸ்அப் கால்ஸ் மூலயமாவோ இல்லை ஜூம் கால்ஸ் மூலயமாவோ இல்லை இல்லை இந்த மாதிரி நிறைய ஸ்கைப் மூலயமா வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட கவுன்சிலிங் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ ஒன் ஆன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளவு தெளிவாக பேசுறீங்க, நிறைய பேருக்கு இவ்வளோ இன்ஸ்பிரேஷனான வார்த்தைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் வரும், நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவீங்க சார்? மேம் ஃபஸ்ட்டு ப்ரைமரான விஷயமே என்னோடய ஃபேமிலி. ஸோ நான் சொன்னதில்ல, ஃபஸ்ட் என்னோடய ஒய்ஃபு. ஸோ அவங்க வந்து எம்இ முடிச்சுட்டு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக என்னோடய பிஸ்னஸில் வந்து என்னோடய பிரெயின்ஸ்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனி இருக்குது, பிராண்ட் ரிசர்ச் அண்ட் இன்டர்நெட் சொல்யூஷன்ஸ் சொல்லி, அதில் தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து இந்த கம்பெனியோட சிஓ இப்போ இருக்காங்க, ஜாப் எக்யூப்மெண்ட். ஸோ அவங்க ஒரு ரீசன். ரெண்டாவது என்னோடய ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ நான் என்ன தான் ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்தாலும் ஆஃபீஸில் வந்து வந்தாலும் நான் யூஸ்வலாக 7:00 நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ அதுதான் என்னோடய ஆஃபீஸ் டைமிங். அப்போ வந்தனால மேக்ஸிமம் என்னோடய எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வீட்டுக்கு நுழைஞ்சனால கம்ப்ளீட்டாக வந்து அதெல்லாம் டோட்டலாக விட்டுருவேன். ஈவன் இன்னும் கேட்டிங்கன்னா 7 மணிக்கு மேலே என்ன ஃபோன் பிடிக்க முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால 7 மணிக்கு மேலே ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுறது, 7 மணிக்கு மேலே ஃபேமிலி டைம், 7 மணிக்கு மேலே ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் மேக்ஸிமம் எனக்கு பிங் பண்ணுவாங்க. அடுத்த நாள் நான் அவளை பார்த்து நான் கூப்பிட்டுருவேன். பட் ஆஃப்டர் 7:00 என்ன மேக்ஸிமம் பிடிக்கவே முடியாது. மேக்ஸிமம் சுவிச் 99% வந்து என்னோட ஃபோன் வந்து ஈவினிங் 7:00 மேலே மார்னிங் 7:00 சுவிச் ஆஃப் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸோ அதனால் என்னோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மேக்ஸிமம் சொல்லணும் அப்படின்னா என்னோட குழந்தைகள். அதுக்கப்புறம் என்னோட வேலையும் ஒன்று மேம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்ப முழு ஈடுபாட்டை செய்யணும்னு யோசிப்பேன். ஸோ 5:30 நான் ஆஃபீஸ் போயிடுறேன் அப்படிங்கிறதுனால அது வந்து எனக்கு ஒரு போதியம் வர மாதிரி. ஸோ அங்கே உள்ள போயிட்டனால என்னோட எல்லா விஷயங்களும் மறந்துடும். ஸோ எனக்கு செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன இருக்குது, எனக்கு எதுக்காக நோட்ஸ் எடுக்கணும், யார் குறிப்பிடணும், எனக்கு யார்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டே வந்துடும். அந்த சூப்பர். ஸோ இப்போ யாரை பார்த்தாலுமே நம்ம ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்கிறோம்னா ஏன் ட்ரை பண்ணுற, இது ரிஸ்க்கு முடிக்க முடியுமா, கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறவங்களை பார்க்கும்போது நம்ம கோவம். கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் நீ போப்பா நீ நட கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா இது ஒரு வார்த்தை போதும், அவங்க வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. ஸோ அந்த வார்த்தை கோ ஹெட் அப்படின்றது உங்களுக்கு எப்படி வந்துச்சு மனசுல? மேம் ஆக்சுவலி அந்த கோ ஹெட் அந்த முதல்ல வந்து மோட்டிவேஷன் சம்மந்த ஒரு புத்தகம் எழுதலாம் முடிவு பண்ணோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாட்டெல்லாம் சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஸோ புத்தகமே படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தன், ஸோ ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு தயாராக ஒருத்தன் முன்னாடி வரான்னு சொல்லும் போது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். எனக்குன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து கோவத்தரா அதில் ஷியாமலா காந்தி அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நீட்டாக நான் பேசிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது கோர்வையை ஒரு புத்தக வடிவமாக கொண்டு வரதுங்கிறது வந்து அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. அவங்க ஏன்னா நான் சொல்கிறேன்ல, காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எப்படி பிளான் பண்ணோம் அந்த டைட்டில்னு சொன்னால், முதல்ல கோன்னு போட்டு ஏஹெச்ஏடி ஆகணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஸோ அப்போ என்ன, அந்த ஏ வந்து அட்சிம்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் தெரியும். ஸோ கோ அஹெட் ஏ வந்து அட் சிம்பிளைஸ் பண்ணும். ஸோ முன்னாடி வாங்க, தலைமைக்கு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வர விஷயமா இருந்தது. ஸோ அதை அதை பிளான் பண்ணி தான் கோஹன் வச்சோம். ஸோ எல்லாமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த புத்தகமாக எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் அதில் ஒரு ஒர்க் ஷாப் ஒரு சாரி ஒர்க் ஷீட்ஸ் ஓரியன்டாக பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு கோல்ஸ் இருக்குன்னா அதில் எழுதி வைங்க, இன்னைக்கு உங்களோட ட்ரீம்ஸ் என்ன இருக்கோ அதை எழுதி வைங்க, அந்த மாதிரி அந்த புத்தகம் இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துகிற விதமாகவும் நீங்கள் நிறைய விஷயங்கள் அதில் கண்டென்ட் கொடுத்துருந்தீங்க. சூப்பர் சார். இப்போ ஒரு சிலருக்கு இந்த பேசுறது கேட்கறதுன்றதே பிடிக்காது. கண்டிப்பாக அவங்க வந்து அதை நம்பவும் மாட்டாங்க, விரும்பவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட பர்சன்ஸ்னுடைய அந்த ஃபீட்பேக்ஸ், கிரிட்டிசிசம் இதெல்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்பலாம் ரொம்ப அந்த கிரிட்டிசிசம் என்னால இன்னிக்கும் மறக்க முடியாது, பட் அதுதான் என்னை இவ்வளவு தூரம் ஓட வச்சது அப்படிங்கற மாதிரியான இன்சிடென்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா. என்ன எப்பவுமே இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் நீங்க வரும்போது என்ன, ஒருத்தங்க வந்து இது வந்து ஈஸியா சொல்லிடலாம், பட் இது நடைமுறைப்படுத்த ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத எல்லாமே சொல்லுவாங்க. இவனுக்கு நான் பேசிட்டு போறேன் ரொம்ப ஈஸியா, யார் இதை செயல்படுத்துறது அப்படிங்கிறதான். நான் எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கிரிட்டிசம் அப்படிங்கிற பாயிண்ட், எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன பாசிட்டிவா தான் எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைமரி திங்கன்னா நான் எப்போ என்ன சொன்னாலும் எக்ஸாம்பிள்ஸோட தான் சொல்வேன் நான். ஸோ எந்த ஒரு விஷயம் நான் சொன்னாலும் இது ப்ரூவன் எக்ஸாம்பிளாக தான் நான் சொல்லணும்னு யோசிப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ இருக்கிற பசங்க இருக்கிற பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ண நம்ம நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இன்னைக்கு உலகத்தில் பழக்கப்பட்டுட்டாங்க. ஈவன் இருக்கு இன்னைக்கு ஒருத்தன் வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஒரு ஒரு தொழில் நிறுவனராக வரணும்னு ஒருத்தன் முடிவு பண்ணுறான் அப்படின்னா கூட அவங்களுக்கு என்ன தேவையான இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தேவை. ஏன்னா நம்ம மைண்ட் தான் பழக்கப்பட்டுருச்சு. ஸோ இன்ஸ்டன்ட்டாக மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, ஆப் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே எங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடுறதுனால அவங்க எல்லாத்தையுமே லைஃப்பில் அதுவே எதிர்பார்க்குறாங்க. உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இல்லை என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுற விஷயங்களோ எவ்வளோ பாசிட்டிவாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. இல்லை நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் தாண்டி தேவையான விஷயங்கள் 100 இருக்குது, தேவையான விஷயங்கள் 1 இருக்குது, தேவையான விஷயம் 99 இருக்குது. ஸோ 99 விஷயங்களை பார்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிட்டு போயிடும். நிறைய ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள், ரைட்டர், ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் மோட்டிவேஷனல், லைஃப் கோச், எல்லா விஷயத்திலையும் இருக்கீங்க. சக்ஸஸ் அப்படின்னு
அப்படின்ற ஒரு விஷயத்தை எட்டி பிடிக்கும் பொழுது நிறைய பேர் நம்ம கூட சேர வருவாங்க. சோ அதுல தேர்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துல நாம இருப்போம் இல்லையா? சோ இது வந்து இந்த காலகட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூஷன் கொடுக்கிறது அதுதான். யார வந்து சாரணும் யார சாரக்கூடாதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்திலையும் இருக்காங்க. சோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க எப்படி பிளான் பண்ணுவீங்க? யார் உங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டரா? ஆப்வியஸா உங்க வைஃப்னு எனக்கு தெரியும். சோ அதை எப்படி நீங்க திட்டமிடுவீங்க? இல்லம்மா, ஆக்சுவலி இந்த திட்டமிடல வந்து நான் எனக்கு எப்படி எடுத்துக்கிறேன், நான் சுத்தி இருக்கவங்களுக்கு எப்படி சொல்றேன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, நம்ம வந்து நம்மளோட வாட்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் கிளாக் இருக்கும், வாட்ச் இருக்கும். நம்மளோட வாட்ச் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு நம்ம 50 ரூபாய் பார்ப்போம் இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் வாட்ச் கட்டிருக்கீங்க, மினிமம் 50 டைம்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதை பார்த்துருக்கிற வியூஸ்க்கு நான் சொல்கிறேன், நான் ஒரு நாளைக்கு 50 டைம்ஸ் நீங்கள் வாட்ச் பார்க்குறீங்க. நான் ஒரு 3 கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறேன் நான். ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட வாட்ச் வந்து நியூமரல்ஸில் இருக்கா இல்லை ஆல்ஃபபெட்ஸில் இருக்கா? ஸோ 1, 2, 3, 4, 5, ஸோ 12 வரைக்கும் இருக்கு இல்லையா? ஒன்று நியூமரல்ஸ் இருக்கா, அப்படி இல்லைனா சாரி ரோமன் லெட்டர்ஸில் இருக்கா? அது ஒரு பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட நொடிமுள் இருக்கா இல்லையா உங்களோட வாட்ச்? அது இல்லை. ஓகே, தேர்ட் கேள்வி என்னன்னா, வாட்ச் வந்து மொத்தம் 4 டிவிஷனாக பிரிச்சிடலாம். ஸோ 1 to 3, 3 to 6, 6 to 9, 9 to 12. இந்த 4 டிவிஷனாக பிரிச்சுட்டு உங்களோட வாட்ச்சில் வந்து இதில் 4 டிவிஷனில் என்னென்ன கண்டென்ட் உள்ளார இருக்குது. ஸோ உங்கள் டயலோட கலர் என்ன? ஸோ ஒரு நாளைக்கு 50 தடவை நீங்கள் உங்கள் வாட்சை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லை எத்தனை கேட்டு உங்களை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது? 2, 3 கேள்வி. சரி, ஓகே. ஸோ அப்போ என்னென்னா, இது நம்ம எல்லாத்துக்கும் நடந்துருக்கிற விஷயம் என்ன, எப்படி நம்ம சுற்றி நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் நம்ம எப்படி கவனிக்கிறோம், அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள தான் உங்களோட சக்ஸஸே இருக்குது. அப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நீங்கள் செலக்ட் பண்ணுறதும் அந்த மாதிரி தான். ஸோ மேலோட்டமாக பார்த்து விஷயத்தை செலக்ட் பண்ணுறதை விடவும், ஸோ நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து அவங்க என்ன எப்படி இருக்காங்க, உங்களோட கெரியர் எப்படி யூஸ் ஆவாங்க, இல்லை உங்களோட அகாடமிக் எப்படி யூஸ் ஆவாங்க, இல்லை உங்களோட லைஃப் ஸ்டைல் அடுத்து நீங்கள் கட்டத்துக்கு எடுத்துகிறதுக்கு சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி யூஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் ஆடுறது ஈஸியாக இருக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். மேக்ஸ் சப்ஜெக்ட் நமக்கு வீக்கு, அதில் நம்ம பாஸ் ஆகுமான்னு நினச்ச ஒரு மனுஷன் 90+ மார்க் எடுத்து இப்போ ஸ்டேட் அவார்டு, நேஷனல் அவார்டு, எல்லா அவார்டும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேட் அவார்டெலாம் வாங்கும்போது உங்களுடைய ஃபீல், உங்கள் குடும்பத்துடைய அந்த ப்ரௌட் மூமெண்ட்லாம் எப்படி இருந்தது சார்? ஆக்சுவலி என்ன மேம், ஃபோட்டோகிராஃபிக்காக தான் நான் ஸ்டேட் அவார்டு வாங்கினேன். ஸோ கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து 2014-15 வாங்கினேன். ஸோ அப்பவும் என்னென்னா, இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு பேஷனட்டாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு கெரியராக, அதில் எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு யோசிக்கவே இல்லை. ஆனால் உள்ளே போகும்போது என்னென்னா, இந்த ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆர்ட் ஃபார்ம், அவ்வளோ நல்ல விஷயம் இந்த ஃபோட்டோகிராஃபிங்கிறது. நான் கேமரா எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தெரியாது, பட் ஒன்ஸ் எடுத்து அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அப்போ என்னென்னா, அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம்னு ஒர்க் பண்ணி தான் இந்த மாதிரி அவார்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்தது. அப்போ என்னென்னா, அந்த அவார்ட் வாங்கும்போதாகட்டும் என்னென்னா, இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அது நான் அங்கீகாரம் கிடைச்சது மாவட்ட அளவில், ஸ்டேட் அளவில். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கோம் அந்த 2 ஸ்டேட் அப்படின்போது, அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது பொறுப்புகள் தான் இன்னும் அதிகமாகும். ஸோ என்னென்னா, லைஃப்பில் வந்து நிறைய ஸ்கில்ஸ் நம்ம நிறைய வேலைகள் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லும்போது, ஒன்று ஒன்றுலேயும் ஏதாவது ஒன்று நான் சாதிச்சேன்னா மட்டும் தான் அடையாளப்படுத்துவாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்று பண்ணால் அது ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல, லைஃப் கோச்சு ஒன்று ஆரம்பித்தோம் அது ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால் எடுத்துக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம முத்திரை பதிச்சோம்னா தான் அதில் அங்கீகாரம் கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா 10 விஷயங்கள் பண்ணி எதுவுமே சரியாமல் பண்ணுறதை விட, 10 விஷயங்கள் பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோட முத்திரையை பதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் அதிகமாக இருக்கும். அது ஒரு பொறுப்புணர்ச்சி கூட சொல்லலாம். அந்த பொறுப்பு தான் என்ன இந்த இடத்துல உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்குன்னு நம்புறேன் நான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இப்போ பிரெயின்ஸ் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு கருத்து என்ன ஆயிடுச்சுன்னா, கவுன்சிலிங் அப்படின்றதே ஒரு தவறான வார்த்தை. கவுன்சிலிங் அப்போ எனக்கு என்ன எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் எதுக்கு கவுன்சிலிங் போகணும், உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்கு, நீ போ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்க்கு உட்படுத்துறாங்க அந்த வார்த்தையை. ஸோ பட் அந்த கவுன்சிலிங்கை தான் நீங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒருத்தருக்கு கவுன்சிலிங் வேணுன்றதே தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க சார். ஸோ யாருக்கெல்லாம் கவுன்சிலிங் அவசியம், கவுன்சிலிங் எடுத்துக்கிறது கரெக்டாக தப்பா? மேம், ஆக்சுவலி என்னன்னா, இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது, ஈவன் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இந்த சின்ன திரையிலையோ இல்லை பெரிய திரையிலையோ இல்லை பிஸ்னஸ் சர்க்கிளோ நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் என்னோட பேர் தெரிய வேண்டாம், முகம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா, இன்னைக்கு வரைக்குமே என்னென்னா, இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங்னா என்ன யோசிக்கிறாங்க, ஸோ மென்டலி டிப்ரெஸ்டான ஒரு விஷயத்தை நம்ம அதுலேருந்து ரெக்கவர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி பல் தடுக்கிறீங்க, அதனால தான் பல் வந்து சுத்தமாக இருக்குது. டெய்லி நம்ம குளிக்கிறோம், அதனால தான் நம்ம வந்து உடம்பு சுத்தமாக இருக்குது. ஸோ உங்களோட மைண்டும் அந்த மாதிரி தான். அதை வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி, நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் உங்களோட மைண்ட் அப்படிங்கிறது நீங்கள் அதில் என்ன போடுறீங்களோ அதுதான் உங்களை முளைக்கும். ஸோ இப்போ என்னென்னா, நான் வந்து கத்தாழை செடி நடுறேன்னா எனக்கு வந்து களி செடி தான் முளைக்கும், இல்லை நான் வேறு ஏதாவது பூச்செடுத்தான் முளைக்க போகுது. அப்போ என்னென்னா, சப்போஸ் நம்ம எப்படி டெய்லி குளிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம உடம்பு சுத்தம் பண்ணிக்கிறோமோ, அதுமாதிரி நம்மளோட மனசையும் நம்மளோட மைண்டையும் பக்குவமாக வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் என்னென்னா, மோட்டிவேஷன் இம்பார்ட்டண்ட்டா இல்லை மோட்டிவேஷன் தேவையா? ஸோ மோட்டிவேஷன் வந்து நான் வரேன், ஒரு 2 நாள் நீங்கள் கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு, பட் 2 நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடுறேன். ஸோ எனக்கு எந்த, ஸோ அப்போ என்னென்னா, மோட்டிவேஷனுங்கிறது பெர்மனெண்ட் கிடையாது, அதுவும் டெம்பரரி தான். ஸோ நீங்கள் டெய்லி குளிச்சுட்டு நம்ம ப்ரெஷ் பண்ணிட்டு நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி நீங்களும் வந்து
தொடர்ந்து உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் அது வந்து ஒரு ஒரு நல்ல ப்ராசஸிங்கான ஒரு லைஃப் உங்களால் வாழ முடியும். அப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான். ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயம். இந்த கவுன்சிலிங் என்னன்னா இப்போ வந்து கை கால் வலிக்குது, ஸோ இல்லை மனசு வலிக்குது, இல்லைனா எனக்கு வந்து கண் வலிக்குது, வாட் எவர் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம்ல, அதே தான் விஷயம். அதே விஷயம் தான் இதில் வந்து நீங்கள் வந்து இதில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கவுன்சிலிங் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சுருக்கமாக ஓப்பனாக பேசலாம் அப்படின்னா ஒரு ஒருமா ஏன் என்னென்ன பைத்தியம் யோசிக்கிறேன் நீங்கள். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. எனக்கு கால் வலிக்குன்னா நான் துணிஞ்சு டாக்டர்கிட்ட போகிறேன், எனக்கு வயிற்று வலிக்குன்னா நான் துணிஞ்சு டாக்டர்கிட்ட போகிறேன், அதே மாதிரி எனக்கு மைண்டு சரியில்லை, எனக்கு மனசு சரியில்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப டிப்ரெஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற கவுன்சிலர்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணிடுவாங்க, ரெக்கவர் பண்ணுறோம். ஸோ அப்போ என்னென்னா அது வந்து தப்பான விஷயம் கிடையாது. அதுக்கான அவேர்னஸ் இப்போ ஆக்சுவலி என்னென்னா கம்பேரிங் டு பாஸ்ட் டூ இயர்ஸ் இப்போ ஓரளவுக்கு ஓகே மேம். நான் வந்து டூ இயர்ஸ் பேக் நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். இப்போ வந்து எனக்கு நான் தான் சொல்கிறேன்னா அப்படி சொன்ன மாதிரி டெய்லி ஒரு மூணு நாள் கவுன்சிலிங் நான் அட்டம் பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு அந்த அவேர்னஸும் வந்திருக்கு. ஈவன் எனக்கு டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்து ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நான் உங்கள்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன், ஐ ஃபீல் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்டிமோனியல் கொடுக்குறது ரெடியாக இருக்கு. அந்த மாதிரி கூட இப்போ ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு இப்போ ஓரளவுக்கு மாறி வந்துட்டாங்க. ஸோ அஜய்குமார் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸாக இருக்கட்டும், பிரெயின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கும். அதுவும் தாண்டி நீங்கள் எல்லாருடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் போக்கிட்டு இருக்கீங்க, கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் லைஃப் கதையெல்லாம் நீங்கள் கேட்டு 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 இருக்க உங்களுடைய மனசை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடியது அந்த சாயந்தரம் ஏழு மணி, நைட் ஏழு மணிலேருந்து அந்த ஃபேமிலி டைம். ஸோ அந்த ஃபேமிலி டைம் எப்போவுமே அதே டைமாகவே இருக்கட்டும். ஸோ அந்த கிளென்சிங் தொடர்ந்து நடக்கட்டும். அப்போ தான் நீங்கள் இன்னும் நிறைய பேரோட மனசை கிளென்ஸ் பண்ண முடியும். இதே மாதிரி சிரித்த முகத்தோடு ஏர்லி பேர்டாக துருத்துருன்னு எப்போவுமே இருக்கணும் சார். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். நிறைவா நேயர்களுக்கு எதுனும் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, ஒன்றும் ஆக்சுவலி என்னோட இவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு வந்து சுற்றி இருக்கிற மனிதர்கள், என்னோட நண்பர்கள், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் காரணம். ஸோ நான் மீண்டும் பல துறைகளை நான் கால் ஒன்றிட்டு இருந்தாலும் கூட என்னோட ஆரம்பம் எங்கே அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து மறக்கவே மாட்டேன். ஸோ இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸோட உங்களை சந்திக்க தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து ஒரு புத்துணர்வை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள் சார், நன்றி சார். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்னைக்கு நிச்சயமா நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பா ஆரம்பத்துல நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் அப்படின்றவங்கள தேட தேவையில்லை. கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்திலே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனை தான் உங்களுக்கு நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். வாய்ப்பு கிடைச்சா அவரு கூட கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.